நாடு முழுவதும் நிறைவடையாமல் நிலுவையில் உள்ள நூற்று ஒரு வசதி திட்டங்களை நிறைவேற்ற பத்தாயிரத்து முன்னூறு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக டுவிட்டர் பதிவில் அவர் நடுத்தர வருமானம் கொண்டவர்களுக்கான வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் முற்றுப்பெறாமல் உள்ள வீட்டு வசதி திட்டங்களுக்கு இந்த நிதி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் இதன் மூலம் எழுபத்தோராயிரத்து ஐநூற்று வீடுகள் கட்டி முடிக்கப்படும் என்றும் மத்திய அரசின் நிதியில் மேலும் இருபத்தி ரெண்டு புதிய வசதி திட்டங்களுக்காக மூவாயிரத்து எழுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் செலவிடப்படும் என்றும் அவர் தமது பதிவில் குறிப்பிட்டுள்ளார் இந்த வீட்டுவசதி திட்டங்களின் மூலம் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பலனடைய உள்ளதாகவும் நிதியமைச்சர் தெரிவித்துள்ளார் கடந்த வாரம் வீட்டுவசதி திட்டங்களின் செயல்பாடு குறித்து மேற்கொள்ளப்பட்ட ஆய்வை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது பொதிகை செய்திகளை தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலிலும் தெரிவிக்கலாம்